ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதே சமயம் வாயில் வச்சு தான் அப்படி கரைஞ்சி போகும் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது பிகினர்ஸ் கூட நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் நீங்களும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது நான் முதல்ல ஒரு முழு தேங்காவை இதை போல் தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை உடச்சிட்டு அதில் அந்த பத்தையெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோலோடையும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக தெரியும் அப்படின்றதுனால நான் தோலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம், அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பீசஸும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சரியாக ஒரு 250 ml இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் இதை அரைச்சிட்டு முதல் தேங்காய் பாலை எடுக்கலாம். இப்போ நல்லா நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதை வந்து தேங்காய் பாலை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா வந்து உங்கள் கைகளால் பிழிஞ்சு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காவோட முதல் தேங்காய் பால். இதை வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. மறுபடிக்கும் நாம் இதை அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கப்பு தேங்காய் பால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக அதே தேங்காய் சக்கையை அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மறுபடிக்கும் அரைச்சி இரண்டாம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம 3 அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கலாம். முதல் பால் வந்து திக்காக இருக்கும், ரெண்டாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், மூணாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது மூணுமே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து அடுத்து இன்னொரு கப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் நாம் அதே போல் நல்லா வந்து ஃபில்டரில் போட்டுட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த தேங்காய் சக்கையை வந்து நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகனட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் நிறைய டிஷ்லாம் செய்யலாம். டெசிகேட்டட் கோகனட் வச்சு நிறைய பொரியல் அதிலெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதை நான் இந்த கிளாஸில் அளந்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஒரு 2.25 அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் கரெக்டாக வந்து எடுத்துக்க போகிறேன். 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை, அடுப்பு ஆன் பண்ணாமலே தான் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் தங்கி இருக்கும், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கிறேன். இப்போ தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வைக்க போகிறேன். இதை வந்து நாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் விஸ்க் அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இது டக்குன்னு வந்து கெட்டி பட்டுரும், டக்குன்னு கெட்டி ஆகிடும். ஒரு நிமிஷத்து போலேயே வந்து நல்லா திக்காகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதில் வந்து தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் அளந்தீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மொத்தத்தில் 3 கிளாஸ் தேங்காய் பாலுக்கு 1 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. நாம் வந்து நெய் இதில் வந்து குறைவாகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் இருக்கிற அந்த எண்ணெயை வந்து இந்த அல்வா சுருண்டு வர வர அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம ஒரு வாசனைக்காக மட்டுமே நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் நல்லா வந்து உள்ளே அந்த ஸ்வீட்டில் இழுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடாயில் ஒட்டாத மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து நல்லா கெட்டியாக இன்னும் பண்ணிங்கன்னா
இந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அப்போ ரொம்ப எண்ணெயாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்கிடுறது நம்மளுக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக பாதாம் வந்து இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுற நட்ஸு நிறைய சேர்க்கலாம். நட்ஸு நிறைய சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கேக் டின் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் சில்வர் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா நெய் தடவிட்டு இது போல் பாதாம் வந்து தூவி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பாக்ஸில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுடலாம். இது ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஈஸியாக வந்து கெட்டி ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கூலிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டேன். இப்போ நல்லா செட் ஆகியிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் நாம் கவுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்வீட் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை போல் ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலில் செஞ்சதுனால இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. அது மட்டும் இல்லாமல் நெய் வந்து நம்ம குறைவாக தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான ஸ்வீட் செஞ்சு அசத்தலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஸ்வீட் வந்து சாஃப்டாக அப்படியே சூப்பராக அல்வா மாதிரி செட் ஆகியிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எண்டிலையும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் தான் நான் அதில் சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டல் தன் பை ஃப்ரம் விஜி.